மணிஷ் இன்ஃபோ நேயர்களுக்கு வணக்கம். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் புத்தாண்டு ராசி பலன் 2019 மகர ராசி பற்றி பார்க்கலாம். இது வந்து எல்லாமே பொது பலன்கள். உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் துல்லியமாக பலன் தெரியணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் நடக்கூடிய தசா புத்தி மற்ற கிரகங்களுடைய கோச்சாரங்கள் எல்லாம் கணக்கில் எடுத்து தான் நீங்கள் வந்து பலன் அறிய முடியும். ஸோ பொது பலன்கள் என்னன்றதை பார்க்கலாம். மகர ராசிக்காரர்களுக்கு 2019 ஆண்டு சிறப்பாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் சிறு பிரச்சனைகள் தோன்றக்கூடும். முதல் 3 மாதங்கள் அதாவது ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் மாதத்தில் உங்களது உடல் நலம் சீராக இருக்கும். அதன் பிறகு ஏப்ரல் முதல் செப்டம்பர் வரை சில உடல்நலக்குறல்கள் ஏற்படலாம். பொருளாதார நிலையில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். செலவுகள் இந்த வருடம் அதிகரிக்கக்கூடும், ஆனால் பண வரவுகள் அதிகரிக்காது. தொழிலை விருத்தி செய்வீர்கள். காதல் வாழ்வு அற்புதமாக இருக்கும். காதலித்தவரை வாழ்க்கை துணையாக அடைவீர்கள். இந்த ஆண்டு நீங்கள் வாழ்க்கையில் புதிய மைல்கல்லை அடைவீர்கள். நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் சந்திப்பதற்கு நம்பிக்கையுடன் இருப்பீர்கள். நேர்மறையாக செயல்படுவீர்கள். பிப்ரவரி மாதத்தின் சூழ்நிலைகளை கையாள நீங்கள் அசாதாரணமாக சிந்திக்க வேண்டும். உங்கள் தர்க்க ரீதியான நடவடிக்கைகள் உங்களை காப்பாற்றும். தெரியாத நபர்களுடன் அர்த்தமற்ற வாதங்களை தவிர்க்கவும். எதிர் பாலினத்தவரிடமிருந்து கிடைக்கும் ஆதரவு உங்கள் நம்பிக்கையை மீட்க உதவும். புதிய நண்பர்களும் சக பணியாளர்களும் உங்கள் வாழ்க்கையின் கண்ணோட்டத்தை மாற்றியமைப்பார்கள். இந்த ஆண்டு மக்களை பற்றி நன்றாக தெரிந்து கொள்வதில் முன்னேற்றம் ஏற்படும். இது உங்களுக்கு ஒரு புதிய பரிமாணத்தை வழங்கும். இந்த ஆண்டு நீங்கள் உங்கள் தொழிலை மிகவும் பரபரப்பாக கவனிப்பீர்கள். உங்கள் செலவினங்களை சந்திக்க நிறைய பணம் சம்பாதிப்பீர்கள். பணியிடத்தில் உங்களுக்கு முக்கிய பொறுப்புகள் வழங்கப்படலாம். வியாபாரத்திலும் சுய வேலைவாய்ப்பிலும் ஈடுபடுபவர்கள் அதிக பயணம் செய்யும். வேலையில் நோக்கமற்ற அலைச்சலை தவிர்க்க திட்டமிட்டு செயல்படுங்கள். உறவை பொறுத்தவரை இந்த ஆண்டின் தொடக்கத்தில் ஒரு சிறிய குழப்பம் ஏற்படலாம். சிறிது நாட்களுக்கு பிறகு உங்கள் உறவு அடுத்த நிலைக்கு செல்லும். காதலில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு இனிமையான நாட்கள் காத்திருக்கின்றன. உங்களை நேசிப்பவர்கள் உங்களை அந்த சிறப்பான நபருடன் நீங்கள் உங்கள் தரமான நேரத்தை செலவிடுவீர்கள். சிறிய விரிசல் ஏற்பட்டிருந்தாலும் உங்கள் துணை உங்கள் காதலை நன்கு புரிந்து கொண்டு உங்களிடம் மறுபடியும் வந்து சேருவர். பொறுமை, விடாமுயற்சி மற்றும் செயல்திறன் ஆகியவை இந்த 2019 ஆண்டின் உங்கள் வெற்றிக்கு முக்கிய காரணமாக இருக்கும். இந்த ஆண்டு உங்கள் கஜானா எப்பொழுதுமே காலியாக இருக்காது, ஆனால் நீங்கள் எதிர்கொள்ள நேரும் பெரிய செலவினங்களை குறைக்க முடியாது. ஆக்கப்பூர்வமான பகுதிகளில் முதலீடு செய்ய சரியான நேரம் இது. தேவையற்ற செலவுகள் செய்வதை உடனடியாக குறைக்க வேண்டும். மாணவர்கள் மதிப்பெண் பெறுவது கடினமாக இருக்கலாம். படிப்பில் உங்களுக்கு சிறப்பு கவனம் தேவைப்படும். இந்த காலமாக உங்களை தொந்தரவு செய்து வந்த நோய்களுக்கு சிகிச்சை பெற இந்த 2019 ஆண்டு நல்ல மருத்துவரை கண்டறிவீர்கள். உங்கள் ஆரோக்கியம் நன்றாக மேம்படும். இன்னும் வரும் நாட்களில் நிரந்தர கவனம் அதற்கு தேவை. ஆண்டின் தொடக்கத்தில் குறிப்பாக மார்ச் மாதத்தில் இடது கண்ணில் சிறிய அளவு பிரச்சனை ஏற்படலாம். உடல் பராமரிப்பிற்காக தினசரி உடற்பயிற்சி செய்வதற்கு ஒரு மணி நேரமாவது செலவிடுங்கள். சாதகமான மாதங்கள்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், மே, ஜூன், அக்டோபர். சாதகமற்ற மாதங்கள்னு வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், நவம்பர், டிசம்பர். பரிகாரம் ஓம் ராமபக்தாய நமக என்ற மந்திரத்தை தினமும் 108 முறை ஜபிக்கவும். இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.